அல்லாஹுடைய கஜானா விசாலமானது, அல்லாஹுடைய ரிஸ்க் விசாலமானது. ஹாதிபுல் அஸ்ம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ஹாதிம், நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி, வாழ்வை நிம்மதியாக கழிக்கின்றீர்களே எப்படி? சொன்னார்கள், நான்கு காரணங்கள் அதில் இருக்கிறது. அலிம்து பி அன்ன ரிஸ்கி லா யாஹுதுஹு கைரி, எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது, என்னுடைய ரிஸ்க் எனக்கு தான் வந்து சேரும், யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன், என் உள்ளம் நிம்மதி அடைகிறது. என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன், அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. என்னை அல்லாஹ் எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன். என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன், அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று. அல்லாஹ் இப்னு சம்மாக், ஹாரூன் அர் ரஷீத், அப்பாசியாவுடைய ஹலீஃபாவில் மிக மேன்மையானவர், உயர்ந்தவர், செல்வந்தர், அவர்களிடத்தில் ஒரு முறை வந்தார்கள். இப்னு சம்மாக், தாகம் ஏற்படுகிறது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு. இப்னு சம்மாக் ஒரு தண்ணீரை கொடுக்கிறார், பாதி இருக்கிறது அதில், உங்களுக்கு தாகிக்கிறது, எதுவும் இல்லை, இந்த தண்ணீர் தான் இருக்கிறது, இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள்? ஹாரூன் ரஷீத் சொன்னார்கள், என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று. அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். குடியுங்கள் மன்னரே. சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள், நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது, அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறது என்றால், அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும், அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும், இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில்? குடிப்பது, குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது. சொன்னார்கள், இன்னும் இருக்கக்கூடிய என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன். இப்னு சம்மாக் சொன்னார்கள், உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன், ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் ஹாரூன் அர் ரஷீத் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ், எது ஆட்சி? அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி, அதுதான் மேன்மையான செல்வம், அதுதான் உயர்வான செல்வம். ராசிக் அர் ரஸாக், அவனிடத்தில் இருப்பதை, அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்து விட முடியாது. செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள். அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, அதை ஹலாலில் தேடு, ஹராமில் தேடி, உன் வயிற்றை நெருப்பாக மாற்றிவிடாதே உலகத்தில். அல்லாஹ் தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர், இல்லா மஷா அல்லாஹ், அவர்களுக்கு தெரியும் அது ஹலாலா ஹராமா என்று, எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று. யாஹி, ஹராமில் தேடிவிடாதே அல்லாஹுடைய ரிஸ்கை, அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை, அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது அர் ரஸாக், அர் ராசிக், இவனுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான், அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான், முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான். ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள், ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள், ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள், இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள், ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே